ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சைத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள். ஸோ இது வந்து லாஸ்ட்டு ரிலீஸ் பண்ண பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு பட்ஜெட்டில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்குறக்கான ஸ்கோப் இருக்கிற கொஸ்டின். ஸோ அதனால் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். நான் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்புறமா இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு 6 to 7 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மார்க்கில் கேட்டாலும் எழுதிடலாம், 12 மார்க்கில் கேட்குறதுக்கு ஸ்கோப் கம்மி. ஸோ 6 மார்க் லெவலில் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேட்டாலுமே இந்த பாயிண்ட்டே வச்சு கதை ஓட்டி விட்டுருங்க போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பல்லுயிர் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் எதை முன்னிட்டு இது பண்ணுறாங்கன்னா, வள்ளலாரோட 200வது பிறந்த நாளை முன்னிட்டு இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அரசு சாரா நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் இதுக்கு வந்து உதவி அளிப்பது. எந்த மாதிரி அரசு சாரா நிறுவனம் சேவை நிறுவனங்களுக்கு உதவி அளிப்பாங்கன்னா, இந்த விலங்குகளை பராமரிக்கும் நிறுவனங்களுக்கு, அமைப்புகளுக்கு வந்து உதவுறாங்க. என்னென்ன வகைனா, ஆதரவில்லாத கைவிடப்பட்ட காயமடைந்த வளர்ப்பு பிராணிகள் மற்றும் பல்வேறு விலங்குகளை பராமரிக்கும் அமைப்பு. ஸோ இதுதான் முக்கிய நோக்கமாக இருக்குது. இதில் என்னென்ன, இந்த திட்டத்துக்கு கீழே வந்துட்டு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோன்னா 20 கோடி ரூபா. இதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஞாபகம் இருந்தால் ஃபைனலாக உங்களுக்கு தோணுச்சுன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது எது எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, திட்டத்தின் மூலிமா விலங்குகளுக்கு வந்துட்டு உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சை, அடுத்து துன்பத்தில் உள்ள விலங்குகளை பாதுகாக்க ஆம்புலன்ஸு, அடுத்து அவங்க அந்த விலங்குகளுக்கு தேவையான தங்குமிடம் கட்டுவது போன்ற உள்கட்டமைப்புகளை உருவாக்குவது, அப்புறமா வேக்சினேஷன், இம்யூனைசேஷன், இதெல்லாம் நோய் தடுப்பு திட்டம். ஸோ இதெல்லாம் இதில் அடங்கும். ஸோ இதுக்கு தான் செலவு பண்ணுறாங்க இந்த 20 கோடி வந்து இப்படி ஸ்ப்ளிட் அப் ஆகும். ஸோ இது ஃபைனலாக ஞாபகம் இருந்தால் 20 கோடி மென்ஷன் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா இதை நிதி ஒதுக்கீடெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடியது, அதே மாதிரி நம்மளுக்கு ஞாபகமும் இருக்காது ஃபைனலாக எக்ஸாம் அப்போ. ஸோ அதனால தான் கடைசி ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க, ஞாபகம் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் இதை மென்ஷன் பண்ணாதீங்க தான் சொல்லுவேன், ஏன்னா ஃபைனல் எக்ஸாமில் மறந்துடும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள். ஸோ இது வந்து தமிழ்நாடோட பட்ஜெட்டு 2022-23 அந்த பட்ஜெட்டில் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எதை முன்னிட்டு அப்படின்னா, வள்ளலாரோட 200வது பர்த்து ஆனிவர்சரியை மையமாக வச்சு இந்த திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் படி என்னென்னா, என்ஜிஓ ஆர்கனைசேஷன் விச் டேக் கேர் ஆஃப் அபேண்டன்ட் அண்ட் இன்ஜூர்டு பெட் அனிமல் அண்ட் ஸ்ட்ரே அனிமல். ஸோ அதை பாதுகாக்கக்கூடிய என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகிருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலியமாக செயல்படுத்துவாங்க. இது மொத்தமாக 20 crores அளவில் வந்துட்டு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபண்ட் அலோகேஷன்லாம் மேக்ஸிமம் ஆன்சரில் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் பாயிண்ட் வந்து தேவைப்படுறங்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன், ஃபைனலாக வச்சுக்கோங்க. இது ஞாபகம் இருந்தால் எழுதுங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே மற்ற ஜென்ரல் பாயிண்ட்டே கொடுத்து மேக்கப் பண்ணிக்கோங்க. இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அலோகேட்டட் ஃபார் ஃபீடிங் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஆஃப் அபேண்டன்டு ஷெல்டர்டு இன்ஜூர்டு ஸ்ட்ரே அண்டு பெட் அனிமல்ஸு. ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய உணவு மற்றும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, பர்ச்சேஸ் ஆஃப் ஆம்புலன்ஸ் டு சேஃப்கார்ட் அனிமல் இன் டிஸ்ட்ரெஸ்ஸு, ஆம்புலன்ஸ் அதுக்குன்னு ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்காங்க. அடுத்து நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெல்டர், அந்த அனிமலுக்கு தேவையான ஷெல்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கும் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த 20 crore தான் வந்துட்டு இப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகும். ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு 6 மார்க்கு லெவலில் படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அதுக்கு மேலே பெருசாக கேட்குறக்கான ஸ்கோப் கம்மி. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக. ஸோ கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.